ஈராயிரத்து 20 ஆண்டு முதல் உள்நாட்டு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பட்டதாரிகளும் இளைஞர்களும் விரும்பிய துறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். இதற்கு அடிப்படை காரணம் குறிப்பிட்ட துறையில் தனித்திறமை இல்லாததும் அதிகம் வேலையை தேர்ந்தெடுப்பதுமே என்கின்றார் மனிதவள நிபுணர் டாக்டர் கஜேந்திரா பாலசிங்கம். ஈராயிரத்து 22 ஆண்டு மலேசிய புள்ளி விவரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி 2021 ஆண்டு நாட்டில் 56,10,000 மாணவர்கள் பட்டதாரிகளாக உருவாகியுள்ளனர். ஆனால் அதில் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் தற்போது வேலையின்மை பிரச்சனையை எதிர்நோக்குவது அவர்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கின்றது. அதிலும் கோவிட் 19 பெருந்தொற்றுக்கு பின்னர் அக்குழுவினரிடையே வேலையின்மை விகிதம் மேலும் அதிகரித்துள்ளது. இதற்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் எனப்படும் மென்திறன்கள் பட்டதாரிகளிடத்தில் இல்லாததே அவர்கள் வேலை வாய்ப்புகளை இழப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பதாக அவர் கூறுகிறார். எஜுகேஷன் சிஸ்டம் ஸோ எங்களுக்கு வந்து ஸ்கில் பேஸ்டு நாலேஜ் இல்லை. இப்போது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க படித்து வெளியே வராங்க, நிறைய பேர் வெளியே வராங்க, ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் அங்கே இல்லை. ஸோ அந்த ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்காத பட்சத்துக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அந்த பையன் என்ன பண்ணுறான், வேறு வேலைக்கு போகிறான், மேபி கோயிங் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் ஃபார் கால் சென்டர். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது. ஆனால் நீண்ட நாள் தொடரும் இப்பிரச்சனைக்கு இது மட்டும் காரணமல்ல, மாறாக பட்டதாரிகளின் மனப்போக்கும் அவர்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்பை தவற விடுவதற்கு காரணமாக அமைவதாக கஜேந்திரா கூறினார். இதனிடையே மென்திறன் மற்றும் விமர்சன சிந்தனை தொடர்பான குறுகிய கால பயிற்சி, தொழில்நுட்ப மற்றும் தொழில் பயிற்சி கல்வி டிவெட் மாணவர்களுக்கு வேலை கிடைக்க உதவும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி வேலை தேடுவதில் பட்டதாரிகளும் இளைஞர்களும் லிங்க்ட்இன் எனப்படும் வேலை வாய்ப்பு தளத்தின் சேவையை பயன்படுத்தி பயனடையுமாறும் கஜேந்திரா ஆலோசனை வழங்கினார். லிங்க்ட்இன் வந்து எப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் மாதிரி அங்கே ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும், ஆனால் ப்ராப்பராக அப்டேட் பண்ணும். அது அந்த லிங்க்டினோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே கைட் பண்ணும். நீங்கள் வந்து ப்ராப்பராக பிக்சர் போடுங்க, கேப்ஷன் போடுங்க, ஆஃபிஷியலாக பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு. அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலை நீங்கள் நல்லா செஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் மேபி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து என்ன ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் என்ன பண்ணீங்கன்னா, ஸோ வென் யூ அப்ளை அங்கேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில். அண்ட் தென் சம்டைம்ஸ் த எம்ப்ளாயர்ஸ் கூட சர்ச் பண்ணுவாங்க. தொழில்துறைக்கு தேவைப்படும் திறன்களை வளர்த்து கொண்டு பட்டதாரிகள் வேலைக்கு விண்ணப்பித்தால் வாய்ப்புகள் நிச்சயமாக நாடி வரும் என்று கஜேந்திரா உறுதியாக கூறினார்.